Hi, this is Sarnia. I'm happy to integrate it with an academy. Let us crack TNPSC with an academy, India's largest learning platform. And about myself, I finished my MA and MBA. I have a 5 years experience in TNPSC and 2 years in UPSC and TNPSC coaching, and appeared group on mains twice. And what is an academy? An academy, you have a daily live classes. Live classes na appadina ungaloda educations neenga endha syllabus ku prepare pandringalo endha exams ku prepare pandringalo adukke thappla they will put you live classes. Top educators unga kitta vandu discuss pannuvanga and questions answer doubt clearing sessions idellame irukum. Appra structured course, what is structured course na konni group 1 group 2 illana group 4 whatever the exam you are writing for UPSC, all the thing nama idha TNPSC nala TNPSC la irukra ella groups ku me they will have a structured courses of what you want to do adellame vandu ஸ்ட்ரக்சராக அரேஞ்ச் பண்ணி சிலபஸ் ஓரியன்டாக உங்களுக்கு கொடுத்து அதுக்கேற்றப்பில் இம்பார்ட்டண்ட்டான கிளாஸஸ் ஹேண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு லைவ் டெஸ்ட் அண்ட் குவிஸ். உங்களுக்கு நீங்கள் கரண்டில் எதில் இருக்கீங்களோ அதில் லைவ் டெஸ்ட் கொடுப்பாங்க, குவிஸஸ் கேட்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லேர்னிங் ஜேர்னியில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் ஆக்சஸ் அப்படின்னா என்ன, ஒன்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணினீங்க அப்படின்னா என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் அனதர் மீனிங் ஃபார் அன்லிமிட்டட் ஆக்சஸ் என்னென்னா, நீங்கள் இப்போ லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் have a recording classes, you can download, I can see wherever and what whenever you want. அப்படி பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அன்லிமிட்டட் ஆக்சஸ். உங்களோட கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் தான் அந்த டெய்லி லைஃப் கோர்ஸ் உங்களுக்கு வரும். ஸ்ட்ரக்சர்டான ஒரு ஃபார்மேட்ல TNPSC எல்லாமே கிடைக்கும். அண்ட் திஸ் ஆர் சம் ஆஃப் த டாப் எஜுகேட்டர்ஸ் ஹவ் அ ஹை நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தி ஆர் டீச்சிங் வித் யூ. அண்ட் அவங்களோட நாலேஜை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ TNPSC வந்து நியூவாக சிலபஸ் பேட்டர்ன் போட்டிருக்காங்க, ரைட்? அவங்க எல்லாருக்குமே தெரியும், எஸ்பெஷலி ஃபார் குரூப் 1 அண்ட் குரூப் 2. ஓகே, குரூப் 1 அண்ட் குரூப் 2 போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபிலிம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா யூல் ஹாவ் அ நியூ சிலபஸ் இருக்குது. அதில் வந்துட்டு தே ஹவ் சேஞ்ச் அ பேட்டர்ன் கம்ப்ளீட்லி, லைக் குரூப் 8 தட் இஸ் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எல்லாமே வித்தியாசமாக புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹிஸ்ட்ரியில் யூ ஹேவ் 30 கோர்சஸ், ஜென்ரல் சயின்ஸில் 15, கரண்ட் அஃபேர்ஸில் 13, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோக்ரஃபி, மென்டல் எபிலிட்டி, ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிக்கு தனியாக, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு தனியாக. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்னே சொன்னேன், ஃபிலிம்ஸில் வந்துட்டு நியூவாக இன்க்ளூட் பண்ணனால 8th 9th யூனிட்டை வந்து தமிழ்நாடுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடு அப்படின்னா அதில் என்ன கொடுக்குறாங்கன்னா, யூ வில் ஹாவ் அ பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோக்ரஃபி ஆஃப் தமிழ்நாடு, இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிக்கணும். தமிழ்நாடு ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இவங்க எல்லோரும் நவ் அப் டு டேட் வரைக்கும் யூ ஹாவ் டு கிளியர் வித் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். தென் பேட்ச் கோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜஸ் ஒன்று, ரீசனிங் ஒரு கோர்சஸ். ஸோ எத்தனை இருக்குது? ஸோ இந்த சிலபஸ் எல்லாமே ஃப்ரேம் அவுட் ஆஃப் த நியூ சிலபஸ். இதை வச்சு தான் உங்களுக்கு கோர்சஸ் எல்லாமே போடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து வி ஆர் கெட்டிங் இன் டு சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் 5 டைப்ஸ் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், தட்ஸ் 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அண்ட் 2 இயர். இந்த 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்ஸ் இஸ் நாட் சஜஸ்ட் பை மீ அண்ட் எந்த ஒரு எஜுகேட்டரும் சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் நாட் அன் ஈஸி வே டு கெட் இன் 1 மந்த், 3 மந்த், 6 மந்த்ஸ்க்குள்ளே போக முடியாது. ஒரு சிஸ்டம் கூட போனால் யூ ஹாவ் டு ஹாவ் அ கான்ஸ்டன்ட் ப்ரிப்ரேஷன் ஃபார் 1 மந்த். ஸோ அந்த 1 இயர், ஸோ அந்த 1 இயருக்கு 12 மந்த்ஸ் அப்படின்றது ரெக்குயர் ஆகுது. ஸோ அதுக்கு சார்ஜஸ் வந்து 7000 போடுறாங்க. அண்ட் இஃப் யூ யூஸ் மை கோட் SRG10 யூ வில் கெட் அ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸோ இப்போ 1 இயர் அப்படின்னா டெய்லி அப்டேட்ஸ், நீங்கள் டெய்லி லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். அப்படி அட்டன் பண்ணும்போது டெஸ்ட்டு, குவிஸஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் ட்ராக்ல இருந்துட்டு கண்டினியூஸ் எந்த ஒரு டாப்பர்ஸுமே எந்த ஒரு எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே போனவங்களுமே தே ஆர் ரெகுலர் ஃபார்மேட்டட் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தாங்க. ஸோ அதனால் யூ ஹாவ் டு யூஸ் 12 மந்த்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த 12 மந்த்ஸோட 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா யூ கெட் 2 இயர் சப்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் 8400. அதில் நீங்கள் SRG10 அந்த கோட் யூஸ் பண்ணிங்கன்னா யூ கெட் 7560 ருபீஸ் ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் அன் அகாடமி அண்ட் கெட் த லைவ் கிளாஸஸ் ஆன் யூர் ஹேண்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மான்சூன் ஆஃப் இந்தியா. ஓகே, வித் டீடைல்ட் ஆஃப் மான்சூன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ ஜியோகிராஃபி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஸோ இப்போ ஜியோகிராஃபியில் நான் ஃபஸ்ட் டாப்பிக்கே மான்சூன் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஜியோகிராஃபி கிளாஸ் போடும்போது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஹேண்டில் பண்ணுவேன். ஸோ மான்சூன் இது ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக், அண்ட் இதுலேருந்து நிறைய க்வெஷ்சன்ஸ் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ பட் மான்சூன் அப்படிங்கும்போது ஜியோகிராஃபி, இந்தியாவோட ஜியோகிராஃபியில் மான்சூன் தட்ஸ் மெயின் ஆஃப் டிபெண்ட்ஸ் அப்போன் கிளைமேட். So there is a chapters like landscapes, okay, apro drainage basin, that is river basins, okay, adukapra na we are getting into monsoon. But monsoon pathi detailed a therinjikitale
இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டு ஆன்சர் ஒன் ஆர் டூ க்வெஸ்சன்ஸ் இன் ஜியோக்ரஃபி. ஸோ மான்சூன் அப்படின்னா இட் இஸ் அ வேர்ட் தட் இஸ் டிரைவ் ஃப்ரம் அரபிக் வேர்ட் மான்சூன். எந்த வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணாங்கன்ற க்வெஸ்சன் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் டிரைவ் ஃப்ரம் த அரபிக் வேர்ட் மான்சூன். ஓகே, இது இம்பார்ட்டன்ட். ஸோ விச் இஸ் டிரைவ் ஃப்ரம் விச் வேர்ட் அப்படின்னு கேட்பாங்க. அரபிக்கா, லாட்டினா, க்ரீக்கா, ஒரல்ஸ் வந்துட்டு இந்தியன் லாங்குவேஜோ ஹிந்தி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அடிக்கடி வரும். மான்சூன் ஓகே. ஒரிஜினலி மான்சூன் வந்து அரப் ட்ரேடர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ரீவியஸாக ட்ரேட் எப்படி இருந்துச்சு, சே லிட்டில் பிட் ஆஃப் இட். ஸோ ட்ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இது இந்தியா, ரைட்? ஸோ இங்கே வந்துட்டு சவுதி அரேபியா லைக் கனெக்ஷன் வரும். ஸோ இந்த அரப் இல்லிருந்து இங்கே தான் ட்ரேட் வந்து நம்ம கூட பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே வருவாங்க ஒரல்ஸ் இங்கேருந்து எப்படி. So the sea which they are passing, this is Arabian Sea, this is Bay of Bengal, right? So in the Arabian Sea valiya da avanga vandha enna pandranga, Arab traders ulla varanga. Okay, so the originally the monsoon was used by the Arab traders to represent seasonal reversal of wind. ஸோ ஒரு தடவை யூபிஎஸ்சியில் க்வெஸ்சன் கேட்டாங்க, வாட் இஸ் மென் பை மான்சூன். ஸோ காய்ஸ், இந்த தடவை என்னோடது வந்து ஒன்லி இங்கிலீஷில் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஸோ தட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து மான்சூன் அப்படின்றது வந்து இட் இஸ் அ சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்றது வந்துட்டு அது பேர் தான் மான்சூன். க்வெஸ்சன் வந்து யூபிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் கால்ட் அஸ் மான்சூன். UPSC question, what is called as monsoon? அடிக்கடி கேட்குற question. Seasonal reversal of wind. Okay, this is seasonal reversal of wind along the shores of Indian oceans. So Indian ocean அப்படின்றது இங்க இந்தியன் ஓசனில் சீசனல் டோட்டலாக ரிவர்ஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சீசனல் ரிவர்சல் ஆஃப் வின். அது நான் எப்படின்னு நான் சொல்கிறேன், இட் கோஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டூரிங் சம்மர். ஸோ சவுத் வெஸ்ட் எங்கே இருக்கு, சம்மர் டைமில் எப்படி ஃப்ளோ ஆகும்னா, ஸோ இது நார்த்து, இது சவுத்து, இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட், ரைட்? ஸோ சவுத் வெஸ்டில் இருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும். ஓகே, சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு ஃப்ளோ ஆகும் சம்மர் டைமில். அண்ட் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் இப்படி ஃப்ளோ ஆகிறது வந்து விண்டரில் ஃப்ளோ ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங், இப்படி தான் ஃப்ளோ ஆகும். அண்ட் இந்த சீசனல் ரிவர்சல் எப்படி நடக்கும் அப்படின்னா, லைக் இங்கே ஈக்வேட்டார் இருக்கு இல்லையா, அதை நான் சொல்கிறேன். இங்கே ஈக்வேட்டார் இருக்கு, இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இருக்கும், ரைட்? இங்கே 30 டிகிரி 30 டிகிரியில் ரெண்டுமே ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இங்கே கேப்ரிகான் 60 டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்குது. ஸோ இதுதான் ட்ராபிக்கல் ரீஜன் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராபிக்கல் ரீஜனில் தான் என்ன இருக்குன்னா, இந்தியா லைக் ட்ராபிக்கல் ரீஜனில், ஈக்வேட்டரில் இல்லாமல் இங்கே கொஞ்சம் ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்குது. ஸோ விண்ட் வந்து எப்பயுமே இப்படி, அதை எக்ஸ்பிளைன் யூ இன் தட் நெக்ஸ்ட் ஸ்லைடில் சொல்கிறேன். ஸோ இப்படி போகிற விண்ட் வந்து டியூ டு ஈக்வேட்டாரில் இருக்கிற அந்த ப்ரெஷர்னால இப்படி வர விண்ட் வந்து டைவர்ட் ஆகி இப்படி வருது. ஸோ தெர் இஸ் அ ரிவர்சல் இன் த சேஞ்ச். இப்படி ஃப்ளோ ஆகிட்ருக்க விண்ட் வந்து திடீர்னு இப்படி ஃப்ளோ ஆகிட்ருக்கிறது வந்து ஈக்வேட்டாரை ப்ராஸ் பண்ணும்போது இப்படி ஃப்ளோ ஆகும்போது தெர் இஸ் அ ரிவர்சல் இன் விண்ட் சேஞ்ச். அதனால் அது சீசனல் ரிவர்சல். ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் யூ ஷுட் நோ, உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் இட் ப்ளோஸ் ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் இன் சம்மர் அண்ட் நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் இன் விண்டர். இதுதான் மான்சூனை பற்றி ஷார்ட்டஸ்டான எக்ஸ்ப்ளனேஷன். இதுக்கப்புறமா, ஸோ மான்சூன் நம்ம எல்லாருக்குமே தெரியும், திஸ் இஸ் மான்சூன், வெரி பியூட்டிஃபுல் பிக்சர் ஆஃப் அவுட் மான்சூன். நம்ம எல்லாருக்குமே மான்சூன் ரொம்ப பிடிக்கும். ஸோ மான்சூன் அப்படின்னா இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் ரெய்னி சீசன் மட்டும் சொல்ல மாட்டோம், பட் நம்மளுக்கு மான்சூன்னா ஞாபகம் வருது, இது மான்சூன் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் இஸ் அ ரெய்னி பீரியட், ரைட்? ஸோ அக்கார்டிங் டு டைனமிக் கான்செப்ட், மான்சூன் விண்ட் ஆரிஜினேட் டியூ டு த சீசனல் மைக்ரேஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட் அண்ட் ப்ரெஷர் பெல்ட் ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் சன். ஸோ இந்த மான்சூன் அப்படின்றது அக்வேர் ஆகிறது வந்து ஃப்ரீ ரீசன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து பிளானட்டரி விண்டு, அது என்ன நான் சொல்கிறேன். அடுத்து ப்ரெஷர் பெல்ட்,
அடுத்து சன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னென்னா அது எக்ஸ்பிளைன் யூ. எங்கள் சன் எப்படி இருக்குது அப்படின்னா, தட் இஸ் மார்ச் 21st அது ஈக்வினாக்ஸ் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த டைமில் வந்துட்டு என்னென்னா சன் வந்து டைரக்ட் ஓவர் த ஈக்வேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் டேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அவர்ஸ் இன் டேஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அவர்ஸ் இன் நைட். ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ சன் டைரெக்டாக ஓவர் ஹெட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து சன்ரைஸ் வந்து ஸ்லாண்டிங்காக இல்லாமல் எக்ஸாக்டாக போடும். அண்ட் சன்ரைஸ் கொஞ்சம் டில்ட்டடாக இருந்ததுன்னா லார்ஜ் ஏரியா வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் மான்சூன் வந்து டிபெண்ட் அப்பான் த பொசிஷன் ஆஃப் த சன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சன்னோட பொசிஷன், ப்ரெஷர் பெல்ட். ப்ரெஷர் பெல்ட்னு ஒன்று இருக்குது. யூ நோ வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர்? வென் த ப்ரெஷர் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், இதுதான் பாயிண்ட். டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆன இடத்துல ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதே மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆன இடத்துல வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆன இடத்துல வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். லைக் இப்போது சீசோர் இருக்குது அப்படின்னா, ஸோ எங்கள் சி அண்ட் இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே வந்து தேர் வில் பி அ ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி இருக்கும்போது த டெம்பரேச்சர் வில் பி லெஸ். ஸோ டெம்பரேச்சர் லெஸ்ஸாக இருந்தால் ப்ரெஷர் எப்போவுமே ஹையாக இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் ப்ரெஷர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ரெஷர் பெல்ட். ஓகே, ப்ரெஷர் பெல்ட்டும் நான் பின்னாடி சொல்கிறேன். பிளானட்டரி விண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த விண்ட் தட் இஸ் ஃப்ளோயிங் அலாங் த ட்ராபிக்கல் ரீஜன், சப் ட்ராபிக்கல் ரீஜன் தட் இஸ் அதுக்கப்புறமா வந்துட்டு வாட் வி கால்ட் திஸ் ஏரியா போலார் வேன், இந்த மாதிரி ஏரியாஸில். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு டைனமிக் தியோரி தர் இஸ் அ த்ரீ ரீசன் ஃபார் சீசனல் மைக்ரேஷன்: பிளானட்டரி வேன், ப்ரெஷர் பெல்ட் அண்ட் ஃபாலோயிங் த பொசிஷன் ஆஃப் த சன். ஸோ டூரிங் சம்மர் சால்டெக்ஸ், நான் ஏற்கனவே சொன்னேன் சம்மர் சால்டெக்ஸ் வந்து எனக்கு அப்படின்னா வந்துட்டு ஜூனில் வரும். ஓகே, ஜூனில் வந்து த சன் ரேஸ் ஃபால் வர்டிக்கலி ஓவர் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அது வந்து டைரெக்டாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர் நான் ஏற்கனவே சொன்ன ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ஸ் இயர் இதுதான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, இந்த இடத்துக்கு மேலே சன் டைரெக்டாக ஓவர் ஹெட்ல இருக்கு. சன் ஸோ இந்த இடத்துல இந்த ரேஸ் எப்படி படும்? ஸோ சன் இஸ் டைரக்ட்லி ஓவர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். நான் ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லியிருப்பேன், சன் இஸ் ஓவர் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஆர் இந்த சம்மர் சால்டிக்ஸ் இதெல்லாம் எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, நார்தர்ன் ஹெமிஸ்பியர். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சால்டிக்ஸாக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஓவராலாக சம்மர் சால்டிக்னு சொல்கிறோம். சதர்ன் ஹெமிஸ்பியரில் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். இப்போது இங்கே நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர் சால்டிக்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வின்டர் சால்டிக்ஸ். அதே இது இங்கே வந்துட்டு டிசம்பரில் வின்டர் சால்டிக்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே சம்மர் சால்டிக்ஸ். ஆனால் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறது வின்டர் சால்டிக்ஸ் தான். தெர்ஃபோர் ஆல் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட் ஆஃப் த குளோபல் ஷிஃப்ட் நார்த்வர்ட்ஸ். ஸோ எல்லாம் என்னாகும்னா, ஹீட் மேலே இருக்கிறதுனால எல்லா ப்ரெஷர் பெல்ட்டும் என்னாகுதுன்னா மேலே போயிடும். ஓகே, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். தெர்ஃபோர் ஆல் த ப்ரெஷர் அண்ட் விண்ட் பெல்ட் ஆஃப் த குளோபல் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் நார்த்வர்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் ஹை ஆகி அங்கே வந்து என்னாகும் அப்படின்னா லோ ப்ரெஷர் விண்ட் ஆகும். ஸோ விண்ட் ஃப்ளோ ஃப்ரம் லோ ப்ரெஷர் டு ஹை ப்ரெஷர். ஓகே, விண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஓகே, எல்லா ப்ரெஷரும் இங்கே வந்து சேர்ந்துடும். ஸோ ஆஸ் திஸ் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஷன் ஆல்சோ மூவ்ஸ் நார்த்வர்ட், எ மேஜர் பார்ட் ஆஃப் இந்தியன் லேண்ட் மாஸ் கம்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்சஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், வாட் இஸ் திஸ். ஸோ இப்போ இதுதான் நம்ம அர்த்து. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இது வந்து ஈக்வேட்டார். இந்த ஈக்வேட்டார்லேருந்து இது வந்து 30 degrees, இது 60 degrees, அண்ட் திஸ் இஸ் 1. ஸோ இந்த 30, திஸ் இஸ் ஆல்சோ 0, இதுவும் 30 degrees. சிக்ஸ்டி
சிக்ஸ்டி டிகிரி. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா இந்த 30 டிகிரி இந்த இடத்துக்கு பேர் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஓகே, இது ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் என்னாகுது அப்படின்னா இந்த விண்ட் இஸ் ஃப்ளோயிங் ஃப்ரம், நான் சொன்னேன்ல ஐடிசெட் ஐடிசிசெட் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஸோன் இந்த இடம் தான். ஓகே, இது 5-5 டிகிரிக்குள்ளே இருக்கிறது தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர், ட்ராபிக் ஆஃப் ஐடிசிசெட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து 0 டிகிரி to 5 டிகிரி. லெட்ஸ் டு திஸ், இதுதான் ட்ராபிக் ஆஃப் கன்வர்ஜன் ஸோ. இப்போ நான் என்ன சொன்னேன், டூரிங் த சம்மர் சால்டெக்ஸ் சன் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னேன், இங்கே இருக்குது. ஸோ சன்னோட ரேஸ் வந்து எப்படி ஃபாலோ ஆகுது. ஓகே, இது இருக்கட்டும், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு இந்த ஏரியா வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட், இது சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். ஸோ இது ரெண்டுமே ட்ராபிக்கல் ரீஜியன் தான். ஸோ ட்ராபிக்கல் ரீஜன்னா 0 to 30 degree, 30 degreeன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே வந்து வெஸ்டர்லீஸ், இங்கேயும் வெஸ்டர்லீஸ். ஓகே, வெஸ்டர்லீஸ் வெஸ்டர்லீஸ், அதுக்கு மேலே போலார் ஈஸ்டர்லீஸ்ன்னு சொல்லுவோம், இங்கே ஈஸ்டர்லீஸ். ஏன் இந்த விண்டை நார்த் ஈஸ்டர்ன் விண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, இட் ஆரிஜினேஷனை வச்சு. ஓகே, இதோட ஆரிஜினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கே வருது, இங்கே வருது. ஸோ இதோட ஆரிஜினேஷனை வச்சு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் நார்த் ஈஸ்டர்ன் ட்ரேட் வே. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா சவுத் ஈஸ்ட்லேருந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்குள்ளே ஓடுற விண்ட் வந்து லைக் இந்தியனில் வந்து இட் இஸ் ஆரிஜினேட் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். அதனால தான் நம்ம இதை ட்ரேட் வேன் சொல்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்வட்டோரியல் லோ ரைசிங் ஏர், ஈக்வட்டோரியல் லோ. ஸோ விண்ட் எல்லாமே இந்த இடத்துலேருந்து ஆரிஜினேட் ஆகி இங்கே வந்து இட் வில் கன்வெர்ஜ், கன்வெர்ஜ் ஆகி என்ன பண்ணுது, இப்படி ரைஸ் அப் ஆகுது. ஓகே, கன்வெர்ஜ் ஆகி என்னாகுது, ரைஸ் அப் ஆகுது. ஸோ இது ரைசிங் இயர் ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர். ஸோ இங்கேருந்து 0 to 30 degree இது லோ ப்ரெஷர் ஏரியா, ஏன்னா டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும் அப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். ரைட், திஸ் இஸ் லோ ப்ரெஷர் ஏரியா, இது ஹை ப்ரெஷர், திஸ் இஸ் லோ ப்ரெஷர். So alternating, this is low pressure, this is high pressure and this is low pressure. So the low pressure equatorial low அப்படி நம்ம சொல்லுவோம். அதனால தான் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால என்னாவது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் கம்மியாகுது. நம்ம ப்ரெஷரை பொறுத்து ஈக்வட்டோரியல் லோ ப்ரெஷர் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரைசிங் ஏர் வந்து ரைஸ் ஆகுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் என்னாகுது, வெஸ்டர்லீஸ், வெஸ்டர்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் வெஸ்டர்லீஸ். அண்ட் இது இப்படி போகாது, இட் இஸ் அ டைவர்ஜன், இட் இஸ் நாட் கன்வர்ஜன், இட் இஸ் அ டைவர்ஜன். இங்கேருந்து டைவர்ஜ் ஆகி போகுது. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே, ஸோ இந்த ரெண்டு ஜோனும் ஒன்று தானே, 30 30, இது 60, இதுவும் 60. ஸோ இது 60 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஏ 60. ஸோ இங்கேருந்து ஆரிஜினேட் ஆகி இட் கோஸ், அது வந்து ஷ்ரிங்கிங் ஏர் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் வந்து ஷ்ரிங்க் ஆகுது இன் சப்ட்ராபிக்கல் ஹை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஷ்ரிங்கிங் அண்ட் சப்ட்ராபிக்கல் ஹை. அதுக்கப்புறம் ரைசிங் ஏர் அண்ட் போலார் ஃப்ரண்ட், இதுக்கப்புறம் ஏர் வந்து ரைஸ் ஆகுது, திஸ் இஸ் போலார் ஈஸ்டர்லீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் மூமெண்ட் ஆஃப் தி ஏர். இப்போ நம்ம இருக்கிறது வந்து 30 degree இந்த நார்த் ஈஸ்டர்ன் ஸோ வி ஆர் இந்த நார்த் ஈஸ்டர்ன் சவுத் ஈஸ்ட் விண்ட் இந்த இடத்துல இருக்கும், வி ஆர் நாட் இன் தி ஈக்வேட்டர். ஓகே, ஸோ இங்கே இருக்கிறதுனால ட்ராபிக் ஆஃப் கேன்சர் தான் நம்மளை கட் ஆகும், ஈக்வேட்டரில் நம்ம மேலே இருக்கும். ரைட், ஸோ அதுக்கப்புறமா அட் திஸ் ஐடிஇசெட், இந்த ஐடிஇசெட் வந்து என்னாகும்னா இங்கே சூரிய ஒளி படுறதுனால இட் வில் ரைஸ் டு 5 degree Celsius அப். ஸோ அதோட ஏரியாவிலேருந்து என்னாகுது, 5 degree Celsius மேலே அப் ஆகுது. ஸோ அட் திஸ் ஐடிசிஇசெட் இஸ் நாட் இன் பிலோ, இது வந்து அட்மாஸ்பியரில் நடக்கிற ஒரு சேஞ்ச். ஸோ அட் திஸ் டைம் இன்டர் ட்ராபிக்கல் கன்வர்ஜன் ஜோன்ஸ் ஆல்சோ மூவ் நார்த்வர்ட் அண்ட் மேஜர் பார்ட் ஆஃப் த இந்தியன் லேண்ட் மார்க்ஸ் கம்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட். ஸோ என்னாகுது, நிறையா இது வந்து சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்டுக்கு வர ஆரம்பிக்குது. இதெல்லாம் மேலே வந்துச்சா, ஸோ இதெல்லாம் மேலே வரும்போது இதெல்லாம் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்டு கண்டரில் வந்துடுது. ரைட், அப்போது வைல் க்ராசிங் த ஈக்வேட்டர் திஸ் விண்ட் கெட் டிஃப்ளெக்டட் அண்ட் டேக்ஸ் டைரக்ஷன் ஆஃப் சவுத் வெஸ்ட் டு பிகம் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஓகே, ஸோ அந்த டைரக்ஷன்ஸ் எடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன், இங்கே இருக்கிற அந்த சவுத் ஈஸ்ட் வந்து ஈக்வேட்டர் வந்ததுக்கப்புறம் டைவர்ட் ஆகி சவுத் வெஸ்ட் மான்சூனா.
ஸோ திஸ் இஸ் இந்தியா. ஸோ இங்கே தான் எக்வேட்டார் இருக்குது, நம்ம ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்கே இருக்குது. ஸோ ஐடி இசட் வந்து இதுக்கு மேலே கொஞ்சம், ஐடி இஸ் இசட் இது வந்து கொஞ்சம் மேலே வர்றதுனால இங்கே இருக்க எல்லாமே மேலே வருது. ஸோ விண்ட் ஃப்ளோவேஷன் நம்மளுக்கு ஏற்கனவே எப்படி இருக்குன்னா, சவுத் ஈஸ்டில் இருக்கு இல்லையா, சவுத் ஈஸ்டில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது வென் இட் க்ராசஸ் தி ஈக்வேட்டார், ஈக்வேட்டரை க்ராஸ் பண்ணோன்னா இது எப்படி வருதுன்னா சவுத் வெஸ்ட்டாக வருது. ஸோ சவுத் ஈஸ்டில் வர்றது எல்லாம் இப்படி வந்துட்டு இட் க்ராஸ் தி ஈக்வேட்டர் அண்ட் இட்ஸ் ஃப்ளோ ஆஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன். டூரிங் த வின்டர் சீசன் த ப்ரெஷர் அண்ட் வின் பெல்ட் ஷிஃப்ட் சவுத்வர்ட். ஸோ இந்த வின்டர் சீசனில் என்ன நடக்கும்னு சொல்கிறேன், அப்படியே மேலே இருக்கிறது ரிவர்ஸாக இங்கே. ஸோ இங்கே இருக்கு, இங்கே ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கட் ஆகுது, இங்கே ஈக்வேட்டார். ஸோ எல்லாம் ஐடிசிஸ் கீழே செட் ஆகிறதுனால இது வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி என்னவாகுது, இட் ஃப்ளோஸ் அஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூனாக ஃப்ளோ ஆகுது. தட் இஸ் த ட்ரேட் விண்ட், இது பேர் தான் நம்ம ட்ரேட் விண்ட் சொல்கிறோம். இந்த ட்ரேட் விண்ட்னால தான் நம்மளுக்கு இந்தியனில் மான்சூன்ஸ் இதெல்லாமே ஹேப்பன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ச சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் இன் த டைரக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்டஸ் நோன் அஸ் மான்சூன். இட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங், இந்த வந்து பிளானட்டரி விண்ட், டைரக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட் சேஞ்ச்னால தான் இது பேர் என்ன சொல்கிறோம், மான்சூன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை இந்த க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம், விச் இஸ் நோன் அஸ் மான்சூன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து டியூ டு த சேஞ்ச் ஆஃப் ஐடிசிஎஸ் அண்ட் டியூ டு த சேஞ்ச் ஆஃப் சவுத் ஈஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் இல்லை ப்ரெஷர் பெல்ட், இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்னாலும் மெயினாக சேஞ்ச் இந்த டைரக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட். நார்மலாக ஃப்ளோ ஆகிட்டுருக்கு இப்படி விண்ட், இந்த விண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கிறது வந்து திடீர்னு இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது டியூ டு த டிஃப்ளெக்ஷன்ஸ். அந்த டிஃப்ளெக்ஷன்ஸ் எதுனானா கொரோலஸ் ஃபோர்ஸஸ், அந்த கொரோலஸ் ஃபோர்ஸஸ் டியூ டு த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த். அதனால் இந்த ஈக்வேட்டாரில் கொரோலஸ் ஃபோர்ஸ் வந்து டைவர்ட் பண்ணி விட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, இட் வில் சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் கொரோலஸ் ஃபோர்ஸ் இன்டூ இந்த சைட்லேருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டு இருக்கும். நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் கொரோலசஸ் ஃபோர்ஸ் வந்து ரைட்டில் ஆக்ட் ஆகும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் லெஃப்ட் ஆக்ட் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு தட்னால உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் பிளானட்டரி விண்ட் வந்து இங்கே, ஸோ கொரோலஸ் ஃபோர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அந்த ஈக்குவேட்டர்லேருந்து ஏன் டைவர்ட் ஆகுது அப்படின்ற ரீசன் வந்து இட்ஸ் டியூ டு கொரோலசஸ் ஃபோர்ஸ். ஓகே, இதான் வர்டிகல் மூமெண்ட்ஸ் ஆஃப் எஸ் வென். அண்ட் இப்போ நம்ம சீசன்ஸ்குள்ளே வரோம். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை சீசன்ஸ், மொத்தமாக மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரெகக்னைசேஷன் கொடுத்தது ஃபோர் டைப் ஆஃப் டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வின்டர் ஆர் கோல்டு சீசன், தட் இஸ் ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி. ஜான்வரி ஃபெப்ரவரி. ஓகே, செகண்ட் வந்து ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் இன் மார்ச் அண்ட் மே. ஸோ ப்ரீ மான்சூன் நம்ம சொல்லுவோம், தட் இஸ் சம்மரை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா ப்ரீ மான்சூன் சொல்கிறோம், ஆர் ஹாட் வெதர். வேர்ல்டில் வந்து நாலே நாலு கிளைமேட் தான் உங்களுக்கு தெரியும், ஆட்டம் ஸ்ப்ரிங் சம்மர் அண்ட் வின்டர், இதை தான் வந்துட்டு வேர்ல்டில் இருக்க சீசன்ஸ். நம்ம இதில் வந்து வின்டர் வந்து ஆர் கோல்ட் வெதர் சீசன் வந்துட்டு ஜான்வரி ஆர் ஃபெப்ரவரி, ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஹாட் வெதர் சீசன் வந்து மார்ச் டு மே. ஸோ அந்த டேட் கூட கேட்பாங்க, இப்படி கேட்டு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. வின்டர் வந்து ஜான் ஃபெப்ரவரி. ஓகே, சில டைம் இந்த காரஃப் கிராப் ராபி கிராஃப்ட்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க, அது எந்த எந்த மந்தில் வந்து இதை ஷோ பண்ணுவாங்க, எந்த மந்தில் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி. வின்டர் ஆர் கோல்ட் வெதர் சீசன் ஜான்வரி ஃபெப்ரவரி, ப்ரீ மான்சூன் ஆர் சம்மர் ஆர் ஹாட் வெதர் சீசன்ஸ் வந்து மார்ச் மே. அப்புறமா வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன், நம்மளுக்கு இருக்கிற அந்த மான்சூன் வந்து ரெய்னி வந்த சீசன் வந்து ஜூன் செப்டம்பர். ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது, நம்மளோட தமிழ்நாடு மான்சூன் இட்ஸ் ஆஃப் டோட்டலி டிஃப்ரெண்ட் டேட் வந்து இட்ஸ் ஆஃப் அக்டோபர், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன் தான் நம்மளுக்கு ரெய்னி சீசன், தட் இஸ் அக்டோபர் டிசம்பர். பட் ஜென்ரலாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கு ரெய்னி சீசன் இஸ் சவுத் வெஸ்ட் மான்சூன், தட் இஸ் ஜூன் டு செப்டம்பர். ஸோ திஸ் இஸ் த ஃபோர் சீசன்ஸ். இதில் எப்படி ப்ரெஷர் பெல்ட் மூவ் ஆகுது, எப்படி வந்து டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, விண்ட் ஃப்ளுவேஷன்ஸ் எங்கேருந்து எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து வின்டர் ஆர் கோல்ட் வெதர், எப்பவுமே வின்டர் கோல்ட் வெதர் பார்க்கலாம். ஸோ வின்டரில் எப்படி இருக்கும், ஸோ அந்த ஈக்குவேட்டார் டாபிக் ஆஃப் கேன்சர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஸோ சன் இஸ் ஓவர், விண்டரில் எப்படி இருக்கும், ட்ராபிக் ஆஃப் கேன்சர்லையா சன் இருக்கும், நோ சன் இஸ் இன் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். நம்ம ஜஸ்ட் இதை கேப்ரிகான் வச்சுக்கலாம். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இது, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இது வந்து சதர்ன் ஹெமிஸ்பியர். மேக்ஸிமம் பார்த்தோன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் தேர் வில் பி லோ நோ லேண்ட் மாசஸ், லேண்ட் மாசஸே இருக்காது. ஸோ வேர்ல்டில் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு யூரோப், இங்கே ரஷ்யா, இங்கே யூரோப். ஸோ அப்படி வரும்போது இங்கே இந்தியா, லைக் இப்படி வந்துடும் ஜப்பான், சைனா, இதெல்லாமே இல்லையா, ரஷ்யா, இங்கே சைனா, இங்கே யூரோப் அப்படின்னு எடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா ஹியர் கிரீன்லேண்ட், இங்கே வந்து நார்த் அமெரிக்கா, ஜஸ்ட் சும்மா வர்ற இங்கே சவுத் அமெரிக்கா, ரைட், இங்கே வந்துட்டு சவுதி அரேபியா, ஆஃப்ரிக்கா, இருக்குது. ஸோ ஆஃப்ரிக்கா அண்ட் இங்கே வந்துட்டு இந்தியா அப்படி வந்துடும். ஸோ இங்கே மட்டும் சின்னதாக ஆஸ்திரேலியா வரும், இவ்வளோ தான். ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் இக்வேட்டர் அது கேன்சல் பண்ணுறதே இங்கே இந்தியாவில் கூட அது டச் ஆகாது, இங்கே இக்வேட்டர். அதுக்கப்புறமா இது வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இட்ஸ் கரெக்டிங் இந்தியா அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ ஆஃப்ரிக்கா இஸ் த ஒன்லி கண்ட்ரி விச் கட் த்ரீ இல்லையா, ட்ராபிக் ஆஃப் கேன்சர், இக்வேட்டர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். அண்ட் இந்த இது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம எப்போயுமே இது தான் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு நடப்போம், இதுக்கு மேலே இருக்கிறது. ஸோ இந்த ஏரியா வந்து லாட் ஆஃப் லேண்ட் மாசஸ், லேண்ட் மாஸ் இங்கே நிறையா இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுதி அமெரிக்காவில், கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப்ரிக்காவில், கொஞ்சம் ஆஸ்திரேலியாவில், இவ்வளோ தான் லேண்ட் மாசஸ். ஸோ இந்த லேண்ட் மாசஸ் கம்மியாக இருக்கிறதுனால இந்த வின்டர் சீசன் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்கிறது ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ். அண்ட் மேலேயும் எடுத்து விட்டோம்னாலும் இட்ஸ் வெரி லெஸ் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஓகே, ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் வெர்டிகல் சன்ரைஸ் ஓவர் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் விச் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் இந்தியா. நம்ம இந்தியாவிலேருந்து அது கேப்ரிகான் ரொம்ப கம்மி. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் இருக்கன்ஸ் இங்கேருந்து இங்கே, ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் வெரி ஹை. அப்போ ட்ராப் சன்ரைஸ் வந்து டைரெக்ட் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் படுறதுனால இந்தியாவுக்கு அதனால் பெரிய ஒரு மாற்றம், வின்டர் சீசன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகாது. இந்தியா இஸ் அ ஸ்லாண்டிங் ரேஸ் ஆஃப் சன்ஸ், சன் விச் ரிசல்ட் இன் வெரி லோ டெம்பரேச்சர். சன் இங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்லாண்டான ஒரு சன்ரைஸ் தான் கிடைக்குமே தவிர இப்படி டைரெக்டான சன்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால் டெம்பரேச்சர் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த கோல் சீசன் எப்படி இருக்கும், இது யூபிஎஸ்சி க்வெஸ்சன் ஒரு மூணு இது கொடுத்து கேட்டிருந்தாங்க. கோல் சீசன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கைஸ் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். ஸ்கைஸ் ரொம்ப கிளியராக இருக்கும், வெதர் ரொம்ப ஃபைன் வெதர் இருக்கும், மைல்டாக, ரொம்ப எரிச்சல் இல்லாமல், ஸ்டிக்கி இல்லாமல் அண்ட் ரொம்ப ஸ்வெட்டிங் இல்லாமல் ஃபைன் வெதர் வில் பி தேர். லைட் நார்தர்லி விண்ட், விண்ட் வந்து நார்தர்ன் வேர்ட்ஸாக லைட்டாக இருக்கும். லோ ஹியூமிடிட்டி, ஹியூமிடிட்டி வந்து ரொம்ப கம்மியான, ஈரப்பதம் ரொம்ப கம்மியாக இருக்கும். லார்ஜ் டே டைம் வேரியேஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர், அதாவது இப்போது டே டைமில் இப்போ நம்ம சம்மர் எடுத்துகிட்டோம் அப்படின்னா மார்னிங்கும் நம்மளுக்கு ஹீட்டாக தான் இருக்குது, அதே மாதிரி நைட் ஆகும் ஹீட் இந்த இது இருந்துட்டு தான் இருக்குது. பட் லாஸ்ட் டே டைம் வேரியேஷன்ஸ், மார்னிங் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், ஈவினிங் ஆனால் ரொம்ப மைல்டாகி லோ ஹியூமிடிட்டி ஆகி தர் வில் பி அ வெரி ஸ்வீட் கிளைமேட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் ஆர் த ஃபைவ் கண்டிஷன்ஸ் விச் இஸ் ரெக்வயர் ஃபார் த வின்டர் சீசன்ஸ் டு அக்வயர். ஸோ என்னென்ன அப்படின்னா திரும்பியும் சொல்கிறேன், கோல்ட் வெதர் சீசன் இருக்கணும்னா கிளியர் ஸ்கைஸ் இருக்கணும், ஃபைன் வெதர் இருக்கணும், கிளியர் ஸ்கைன்ஸ்னால் வானத்தில் எந்த ஒரு கருமேகமும் எந்த ஒரு மேகமும் இல்லாமல், மேகம் இஸ் அ ரெப்ரஸன்டேட் கிளவுட் இஸ் அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் அ ரெயின், ரைட். ஸோ அந்த எதுவுமே இருக்காது வின்டர் சீசனில், ஃபைன் வெதராக இருக்கும், நைட் நார்தர்லி விண்ட் இருக்கும், லோ ஹியூமிடிட்டி இருக்கும் அண்ட் லாஸ்ட் டே டைம் ஆஃப் வேரியேஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டூரிங் திஸ் சீசன் ஹை ப்ரெஷர் டெவலப் ஓவர் நார்த் இந்தியா. இப்போ வரும் சும்மா ஃபார்மேட் பண்ண ஓகே. ஸோ இப்போ ஹை ப்ரெஷர் எங்கே இருக்குன்னா திஸ் இஸ் நார்தர்ன் இந்தியா, ரைட், நார்தர்ன் இந்தியா, சதர்ன் இந்தியா. ஸோ நார்தர்ன் இந்தியா கிளைமேட் எப்பவுமே ட்ராபிக்கல் கிளைமேட் அண்ட் சதர்ன் இந்தியாவில் சப் ட்ராபிக்கல் கிளைமேட் இருக்கும். ஓகே, சப் ட்ராபிக்கல் கிளைமேட் இங்கே ட்ராபிக்கல்
ஸோ இப்போ டூரிங் தி சீசன் ஹை ப்ரெஷர் டெவலப் ஓவர் நார்தன் இந்தியா. ஏன் ஹை ப்ரெஷர் டெவலப் ஆகுது? டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்குது இல்லையா. சன்ரைசஸ் இன் பிலோ, இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் சன்ரைஸ் வர்டிக்கலி ஓவராக இருக்குது, ஆனால் இங்கே வர்றது வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்கான சன்ரைஸ் தான் வருது. ஸோ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, டெம்பரேச்சர் இஸ் வெரி லெஸ். ஸோ ஹை ப்ரெஷர், இந்த ஏரியாவில் ப்ரெஷர் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ ப்ரெஷர் இஸ் ஹை ஓவர் நார்த் இந்தியா, அண்ட் நார்த் வெஸ்டர்லி விண்ட் ப்ளோ டவுன் த இண்டஸ் அண்ட் கேஞ்சஸ். ஸோ இங்கே வந்துட்டு என்னென்னா, இங்கே லைக் இந்த பாகிஸ்தான், ஓகே, ஈரான், ஈராக், இந்த சவுதி அரேபியாவில் வந்து என்னென்னா, இந்த இடத்துல கேப்சிகன்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இருந்து என்னென்னா வெஸ்டர்லி விண்ட் ஒன்று வந்துட்டுருக்கும் வின்டர் மந்தில். ஓகே, ஸோ தேட் இஸ் டியூ டு த ரொட்டேஷன் அண்ட் இதனால் உங்களுக்கு வரும். ஸோ இந்த விண்ட் இப்படி வரும்போது என்னாகுது அப்படின்னா, இந்த வெஸ்டர்லி விண்ட் வந்து இந்தியாவை ரீச் ஆகும்போது இட் பிகம்ஸ் வெரி ட்ரை. ஓகே, கொஞ்சம் கொஞ்சம் அந்த வந்து வரும்போது இந்த பிளாக் சீல இந்த கேப்சன்ஸ் கீழே ஆர்கியூமெண்ட்டு ஆனால் கூட, ஆஃப்டர் இட் இஸ் பீயிங் லாங்லி ட்ராவல் இன் டு த லேண்ட் பேசஸ் லேண்டுக்குள்ளே வர்றதுனால நிறையா விண்ட் வந்து தன்னோட ஈரப்பதத்தை இழந்து ட்ரை விண்டாக வந்து இந்தியாவை ரீச் ஆகும். ஸோ அதனால் வின்டர் சீசனில் இந்த வெஸ்டர்லி விண்டு வந்து ரீச் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ஃப்ளோவேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த அதான் சொல்கிறாங்க, இன் சதர்ன் இந்தியா த ஜென்ரல் டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் இஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ சவுத் இந்தியாவில் டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் இருக்கும், இப்படி ஃப்ளோ ஆகும். இங்கே இங்கேருந்து வெஸ்டர்லி விண்ட் வருது. ஓகே, த மீன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத். ஸோ இங்கே வந்துட்டு என்னாகுது, டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்குது நார்தன் சைடில், சதர்ன் சைடில் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா நார்தனில் என்னென்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் சரவுண்டட் பை ஹிமாலயாஸ். ஓகே, இங்கே வெஸ்டர்லி விண்ட் கொஞ்சம் ட்ரையான விண்டாக வருது. ஸோ இதோட டெம்பரேச்சர்ஸ் வந்து ரொம்ப டவுன்ஃபால் ஆகி வருது. பட் ஹியர் தேர் இஸ் அ கோஸ்டல் ரீஜியன், டெம்பரேச்சர் எப்பயுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இட் வில் நாட் ஃபால் டு ஃபாலாகவும் ஆகாது, ரொம்ப ஹையப்பாக ரைஸ் ஆகாது. பிகாஸ் ஹியூமிடிட்டி இன் த வாட்டர் வில் மேக் அஸ் டு ஹாவ் அ மைல்ட் கிளைமேட் இன் இந்தியா. ஓகே, இன் சதர்ன் இந்தியா. ஸோ இப்போ வந்து இந்த மெயின் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் ஃப்ரம் த நார்த் டு சவுத், அப்படி மெதுவாக எங்கே இருக்குது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது நார்த்லேருந்து கீழே வர 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 வர, டியூ டு இந்த கிளைமேட் ஹிமாலயாஸ்லாம் இல்லாமல், இதோட தாக்கம் இல்லாமல் கீழே வரும்போது கோஸ்டல் கிளைமேட்க்கு வரும்போது இதில் ஹீட் வந்து என்னாகுது, லேண்ட் பேஸஸ் நிறையா, ஓகே, லேண்ட் பேஸில் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து ஹை ஹீட் ஆகுது. அப்போது இங்கே டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் கூட இருக்குது. பீயிங் ஷார்பஸ் மூவ் ஃப்ரம் நார்த் வர்ட்ஸ் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. அதே மாதிரி மீன் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் ஃப்ரம் நார்த் டு சவுத், அப்புறம் டிக்ரீசஸ் ஷார்பிங் ஒன்ஸ் மூவ் ஃப்ரம் நார்த் வர்ட்ஸ் இந்த நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஓகே, நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டி போக 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 இன்னும் அது என்னாகுதுன்னா கூல் ஆகுது. இந்த மீன் டெம்பரேச்சர் அதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 22 டிகிரி செல்சியஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் சவுத், இதுதான் சொல்கிறாங்க. இந்த சவுத்தான ஏரியாவில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 22 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இங்கே வந்து நார்தர்ன் பிளெயினில் வெறும் 10 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது, அண்ட் பஞ்சாப் இந்த இடத்துல 6 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஸோ இது வந்து க்வெஸ்சனாக கேட்கலாமா, ஸோ வின்டர் டைமில் வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து எங்கே ஹையாக இருக்கும் எங்கே கம்மியாக இருக்கும்னா, வின்டர் டைமில் ரொம்ப ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் வந்து நார்த் வெஸ்டர்ன் சைடில் தான் இருக்கும், பஞ்சாபில், ராஜஸ்தானில் டிகிரின்னு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக போயிடும், லைக் 0 டிகிரி செல்சியஸ் கூட தேவல் ஆக்சிவ். ஸோ நார்த் வெஸ்டர்ன் சைட் பிகாஸ் ரஷ்யன் கிளைமேட் அந்த மாதிரி கிளைமேட் எல்லாமே நார்த் வெஸ்டர்ன் சைட் இங்கே தானே இருக்குது. ஸோ இந்த ஏரியா வந்து ரொம்ப சில்லாகிடும் நார்த் வெஸ்டர்ன் சைடில், அதுக்கப்புறமா வந்து தென் நார்தன் சைட் தென் சதர்ன் சைட். ஸோ அரேஞ்ச் த டெம்பரேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பஞ்சாப் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் நார்தர்ன் இந்தியா, அதுக்கப்புறம் சவுத் இந்தியா, இது வந்து தெரியும். ஸோ மான்சூன் தட் இஸ் கிளைமேட், நான் இப்போ கிளைமேட் எடுக்கல, ஸோ அதனால் உங்களுக்கு லேட்டிடியூட்னா என்ன லாங்கிடியூட்னா என்ன அது நேரத்தில் எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து கிளைமேட் அப்படின்ற போது வாட் இஸ் லேட்டிடியூட் லாங்கிடியூட்னா ஆல்டிடியூட் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சேஞ்சஸ் ஓவர் த சிசி இருக்கிறதுனால கிளைமேட் எப்படி வேரியேஷன்ஸாக இருக்குது, டீப் இன்டீரியர் அவங்களுக்கு வந்து சம்மரும் ஹையாக இருக்கும் வின்டரும் ஹையாக இருக்கும், இது தான். ஸோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நான் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிளைமேட் சேஞ்ச் எதனால் வருது, ஃபஸ்ட்டு வந்து
லேட்டிடியூட், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, ஓகே நீங்கள் கீழே இருக்கீங்களா மேலே இருக்கீங்களா, எந்த லேட்டிடியூடில் இருக்கீங்க, 0 degree இருக்கீங்களா, லைக் திஸ் இந்த லேட்டிடியூடில் இருக்கீங்களா, இல்லை 30 latitude இருக்கீங்களா, இல்லை 60 degree latitude இருக்கீங்களா, இல்லை 180 degree latitude இருக்கீங்களா. ஸோ இங்கே இருக்கும்போது யூ வில் ஃபெல்ட் அ ஹீட் கிளைமேட் வித் டெய்லி ரெயின், தட் இஸ் ஈக்வேட்டரில். அதுக்கப்புறம் இங்கே ட்ராபிக்கல் கிளைமேட்டில் மைல்டாக இருப்பீங்க, இங்கே கொஞ்சம் வின்டர் இருக்கும், இங்கே ரொம்ப டீப் வின்டராக இருக்கும், தட் இஸ் ரொம்ப கோல்ட் கிளைமேட்டாக இருக்கும். ஓகே ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் த லேட்டிடியூட் உங்கள் கிளைமேட் மாறும். செகண்ட் பார்த்தோன்னா கிளைமேட் மாறுறது பற்றி தான், பட் இது வந்து நம்மளோட மான்சூனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லை. சம்படி கேட்கலாம், ஏமாம் கிளைமேட்டில் வந்துட்டு இவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது லேட்டிடியூட், அதுக்கப்புறமா வந்துட்டு நான் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் விட்டு டேரெக்டாக மான்சூன், நம்ம சிலபஸ் தே ஆர் ஆஸ்கிங் மான்சூன், நம்ம அதுக்கு தேவையானதை படித்தா போதும். அண்ட் அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட கெயினில் இருக்கணும், அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட டாபிக் மெமரைசேஷன் இருந்தால் போதும். ஸோ லேட்டிடியூட், அதுக்கப்புறமா வந்து ஆல்டிடியூடு. ஆட்டிடியூட் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஹைட்டில் இருக்கீங்க, லைக் மவுண்டெயினில் இருக்கீங்களா. ஸோ இதே இது நம்ம கீழே இருந்தோம், சென்னையில் இருந்தோன்னா நம்மளுக்கு ஒரஸ் மதுரையில் இருந்தோம், திருச்சியில் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளைமேட் ஹையாக இருக்கும். இதே இது மதுரையிலேருந்து மேலே போய் கொடைக்கானலோ ஊட்டிலேயோ எங்கேயோ இருந்தோன்னா இட்ஸ் வெரி லெஸ் டிகிரி. ஸோ இந்த கிளைமேட் வந்து டிபெண்ட்ஸ் அப்போ இந்த ஆல்டிடியூட், நீங்கள் மேலே போக போக உங்கள் டெம்பரேச்சர் குறையும், கீழே வர வர டெம்பரேச்சர் கூடும். ஸோ தேர்ட் பாயிண்ட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி. சீலேருந்து நீங்கள் எவ்வளோ தூரம் இருக்கீங்க, நீங்கள் சி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப 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 கிளைமேட் எப்பவுமே நார்மலாக இருக்கும். நீங்கள் டீப் இன்டீரியர் மேலே போனீங்கன்னா உங்களோட கிளைமேட் குறைய டெம்பரேச்சராக இருந்தாலும் ஹையாக இருக்கும், பிகாஸ் மாடரேட்டிங் உங்களோட அந்த சிஸ்டம்மை மாடரேட் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சி அப்படின்றது வந்து உங்களோட ஹை ஹீட்டையும் வாங்கிக்கும், உங்களோட வந்து லோ உங்களோட ரொம்ப ரொம்ப குளிரப்பதமாக போகிறீங்க டெம்பரேச்சர் இல்லாமல்னா அதையும் மாடரேட் பண்ணி உங்களுக்கு ஹீட்டை கொடுத்துரும், தட் இஸ் இன் பிலோ. பட் நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது தேர் வில் பி அ ப்ராப்ளம், உங்களுக்கு ஹிமாலயா சுற்றி சரௌண்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஃபுல்லாக காண்டினென்டல், தேர் இஸ் நோ வே ஆஃப் ப்ரிவெண்டிங், தேர் இஸ் நோ வே ஃபார் சி டு இன்டர்ஃபரன்ஸ். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மாடரேட்டிங் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஓகே ஸோ திஸ் இஸ் 22 degree Celsius வந்து சவுத் எக்ஸ்ட்ரீம், லேட்டிடியூட் ஆல்டிடியூட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கீங்க, ஆல்டிடியூடு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சி, அதுக்கப்புறம் ஃப்ளோவேஷன்ஸ், தட் இஸ் விண்ட் ஃப்ளோவேஷன் பேட்டர்ன், விண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, எந்த சைட்லேருந்து எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது அக்கார்டிங் டு தட். இதுதான் சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஃபார் கிளைமேட். அண்ட் அதுக்கப்புறம் ஓஷன் கரண்ட்டும் கிளைமேட்டை உங்களை டிசைட் பண்ணும். ஓகே ஓஷன் கரண்ட் அது ஒரு பெரிய வேஸ்ட் சாப்டர்ஸ். ஓகே உங்களுக்கு வந்துட்டு வார்ம் கரண்ட்டா கோல்ட் கரண்ட்டா அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்போன் த ஓஷன் கரண்ட். ஓகே ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ரெயின், இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வரோம், இதான் கிளைமேட். நம்ம இப்போ வர்றது வந்துட்டு வின்டர் கிளைமேட் பற்றி பார்த்துட்ருப்போம், அதில் நடுவில் நான் கிளைமேட் எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்னு சொன்னேன். ஸோ இப்போ நான் வந்து வின்டர் கிளைமேட்டில் என்ன சொல்கிறேன், பஞ்சாபில் ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருக்கும், அதுக்கப்புறமா சவுத் இந்தியா அடுத்து நார்த் இந்தியா அதுக்கப்புறம் சவுத் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சர் வந்து கூட இருக்கும். ஸோ இப்படி போயிட்டு இப்படி கீழே இறங்கும்போது டெம்பரேச்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். த ரெயின் டூரிங் த சீசன் ஜென்ரலி அக்வர்ஸ் ஓவர் த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு அண்ட் கேரளா. ஸோ இந்த சீசனில் வந்து நம்மளுக்கு மழை வர்றது வந்து மூணே மூணு ஏரியா தான். என்னென்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஸோ விச் இஸ் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னால் எதுனா, ஸோ ஹிமாலயாஸ் வந்து இப்படி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹிமாலயாஸ் வந்து டிரான்ஸ் ஹிமாலயாஸு, லடாக்கு, சாஸ்கர், பீர் பஞ்சால் ரேஞ்சு, இந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. ஸோ வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னால் இந்த ஏரியா, இந்த ஏரியாவில் உங்களுக்கு மழை பெய்யும், ஏன்னா டியூ டு தி வெஸ்டர் டிஸ்டர்பன்சஸ் சொன்னேன் இல்லையா, அதனால் மழை பெய்யும். அப்புறம் தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ்னால கொஞ்சம் மழை பெய்யும்.
கர்நாடக் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெய்யும். ஸோ மழை ரெய்னி சீசனில் மழை பெய்கிற மூணு இடம் வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், தமிழ்நாடு அண்ட் கேரளா. வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் ஆர் அசோசியேட்டட் ட்ரஃப் இன் வெஸ்டர்லியஸ் ஆர் த மெயின் ரியார்ட் பி என்ன சொன்னால இங்கேருந்து வர அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் தான் இங்கே மெயினாக மழை கொடுக்குது. ஓகே, த ஜெட் ஸ்ட்ரீம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஜெட் ஸ்ட்ரீம்ன்றது மேலே இருக்கிற ஒரு 20 டிகிரி 20 ஆல்டிடியூடில் இருக்கிறது, அது டாமினன்ட் ரோல். அதுதான் மழையை கொண்டு வந்து இங்கே விண்ட கொரலிசஸ் ஃபோர்ஸில் டைவர்ட் ஆக்கி கொண்டு வந்து மழை பொழியறதுக்கு காரணமாக இருக்கும். திஸ் டிஸ்டர்பன்சஸ் காசஸ் ரெயின்ஃபால் இன் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் ஸ்னோஃபால் இன் ஜம்மு அண்ட் நான் சொன்னேன் இல்லையா வெஸ்டர்ன் ஏரியானா. வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். ஏன்னா மழை நீங்கள் வந்து இங்கே வந்து வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ன்னு சொன்னீங்க, இப்போ நீங்கள் வந்து பஞ்சாப் ஹரியானா சொல்கிறீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இஸ் பஞ்சாப். இங்கே தான் அவங்க தனியாக எடுத்து கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் பஞ்சாப், ஹரியானா அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ். ஸோ இந்த ஏரியா தான் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாவில் மழை பெய்யுது அண்ட் ஸ்னோஃபால் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஸ்னோஃபால் இருக்கும். இந்த ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஃபார் விண்டர் வீட். விண்டர் வீட்டுன்னு சொல்லுவோம், பஞ்சாபில் நல்லா அது வளர்ப்பாங்க, அது வந்து க்ரோத் ஆகிறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுதான் விண்டர் சீசன். பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹை ப்ரெஷர் இங்கே என்னதான் இருக்குது, ஹை ப்ரெஷர் இருக்குது. ஸோ இங்கே விண்ட் வந்து எப்படி வெஸ்டர்லி டிஸ்டர்பன்சஸ்னால இப்படி வந்து திரும்பி இங்கே இட் கெட் இன் டு ஹேட் ஹியோ. ஸோ இங்கே வந்து ஹை டெம் இல்லை ப்ரெஷர் வந்துட்டு என்னென்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது. ஸோ டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது, ப்ரெஷர் வந்து ஹையாக இருக்குது, அதான் ஹை ப்ரெஷர். ஓகே, ஸோ விண்ட் ஆல்வேஸ் ஃப்ளோ ஃப்ரம் ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர். ஸோ விண்ட் இங்கேருந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ விண்ட் இங்கேருந்து இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா மாய்ஸ்சரைசர் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து இப்படி போச்சுன்னா மாய்ஸ்சரைசரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் இங்கெல்லாம் மழை கொடுக்கும். இதுவே ட்ரையான ஏரியா, இங்கேருந்து வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா இப்படி ஃப்ளோவேஷன் ஆகி இந்த சைடு வந்ததுன்னா வேணால் தமிழ்நாட்டுக்கு மழை பொழியுமே தவிர இங்கேருந்து மழை பெய்யறதுக்கு சான்சஸ் அவ்வளோவா இல்லை. நான் எக்னே சொல்ல மழை பெய்யுறது மெயின்லி டியூ டு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸ் ஃப்ரம் பஞ்சாப், ஹரியானா, அதுக்கப்புறமா வந்துட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறமா ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாடு அண்ட் கேரளாவில் கொஞ்சம் மழை பெய்யறதுக்கு தேர் இஸ் எ சான்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு summer or hot weather during this season the vertical of the sunrise falls over the peninsular India. இந்த சீசனில் வந்துட்டு சம்மர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், விண்டர் சீசன் பார்த்தோம், இப்போ சம்மர் சீசன் பார்க்குறோம். இந்த நேரத்தில் சன்ரைஸ் வந்து வெர்டிகலி ஓவர் டிராபிக் ஆஃப் பெனின்சுலா. சொல்லுதான் இது எப்படி இருக்குது? இப்போ நம்மளுக்கு சன்ரைஸ் என்ன ஆகுது, சம் விண்டர் மந்தில் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானில் இருக்குது, இப்போ ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வந்துச்சு. ஓகே, ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் வந்தோடனே டூரிங் த சீசன் த வெர்டிக்கல் ரே ஆஃப் சன் ஓவர் த பெனின்சுலர் இந்தியா, பெனின்சுலர் இந்தியாவில் பட ஆரம்பிக்குது. ஹென்ஸ் தேர்ஸ் அ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் ஃப்ரம் த சவுத் டு நார்த். இவ்வளோ நேரம் சவுத்தில் ஹை டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து என்னாச்சு, சவுத்துலேருந்து நார்த்துக்கு போயிடுச்சு. நார்த்தில் வந்து டெம்பரேச்சர் ஹை ஆயிடுச்சு, சவுத்தில் வந்து டெம்பரேச்சர் கம்மியாயிடுச்சு. ஏன்னா சன்னு டிராபிக் ஆஃப் கேன்சர் போயிடுச்சு. டிராபிக் ஆஃப் கேன்சர் எங்கே கட் ஆகும் நம்மளுக்கே தெரியும். ஹியோ ஸோ டிராபிக் ஆஃப் கேன்சர் இந்த ஏரியாவில் சன் எக்ஸாக்டாக இருக்கிறதுனால நார்த் இந்தியாவில் டெம்பரேச்சர் வந்து என்னவாக இருக்குது, ஹையாக இருக்குது. சவுத் இந்தியாவில் வந்து டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. ஓகே, ஸோ அப்படி லோவாக இருக்கிற பட்சத்தில் இட் இஸ் ப்ராக்டிகலி ஹாட் அண்ட் ட்ரை இந்த என்டையர் இந்தியா. நம்ம சவுத் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நார்த் இந்தியாவிலே ரொம்ப ஹை ஹீட் இருக்கும். நெட்னே சொன்னால் சீன்றது ஒரு மாடரேட்டிங் ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர் நார்த் இந்தியாவில் இல்லாததுனால டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருக்கும். வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை த தண்டர் ஸ்டோம். ஸோ வந்து ஈக்வேட்டர் ரீஜன் இருக்குல்லையே, அது எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா ரெய்னி ஏரியா, 4 o'clock ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி 4 o'clock ரெயின் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். ஈக்வேட்டர் ரீஜனில் டெய்லி மழை பெய்யும், லைக் நம்ம இந்தியாவில் மாயாஸ்வரம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இங்கே வந்து ஈக்வேட்டர் நாட் இந்த வேர்ல்ட் இந்தியா இந்த வேர்ல்டில் இருந்த ஈக்வேட்டர் ரீஜனில் அந்த 5 degrees இருக்கிறது எல்லாமே ரொம்ப 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 ஹையான ஹீட் இருக்கிறதுனால மழை வந்து சாயந்தரத்துக்கு மேலே மழை பெய்யும். நம்ம ஊர்லேயும் அப்படி தான், ரொம்ப ஹை ஹீட் இருந்துச்சுன்னா சாயந்தரத்துக்கு மேலே மழை பெய்யும்னு சொல்லுவாங்க. பியூர் ஓல்ஸ் எக்ஸ்பிவி நம்மளும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால என்ன இருக்குன்னா இட்ஸ் ஹாட் அண்ட் ட்ரை இந்த என்டையர் கண்ட்ரி, இந்த இனிஷியல் பார்ட் ஆஃப் த சீசன் ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, வெதர் ஓவர் த லேண்ட் ஏரியாஸ் ஆஃப் த கண்ட்ரிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை தண்டர் ஸ்டாம். உடனே தண்டர் ஸ்டாம் நிறைய அக்பராக என்னாகுது, மழை பெய்ய ஆரம்பிக்குது. தண்டர் ஸ்டாம்
அசோசியேட்டட் வித் ரெயின் அண்ட் சம்டைம்ஸ் வித் ஹெயில் மோஸ்ட்லி இந்த மிடல் அண்ட் லேட்டர் பார்ட். ஹெயிலாகவும் தண்டர் ஸ்டம்ஸாகவும் நம்மளுக்கு வரும், லேட்டர் பார்ட்டில் அது நம்மளுக்கு அக்வேர் ஆகும். ஓகே, ஸோ டூரிங் திஸ் சீசன் த டெம்பரேச்சர் ஸ்டார்ட் இன்க்ரீஸிங் ஆல் ஓவர் த கண்ட்ரி அண்ட் பை ஏப்ரல் த இன்டீரியர் பார்ட் ஆஃப் சவுத் இந்தியா ரெக்கார்டட் மெயின்லி டெம்பரேச்சர் ஆஃப் எவ்வளோனா 30 to 35 டிகிரி செல்சியஸ். ஸோ இந்த ஏப்ரல் மந்தில் ஏப்ரலில் வந்து 30 to 35 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும். அண்ட் சென்ட்ரல் இந்தியன் லேண்ட்மார்க்ஸ் பிகம் ஹாட் வித் அ ட்ரை டைம் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அண்ட் ரீச்சஸ் 40 டிகிரி. டெம்பரேச்சர் எங்கெல்லாம் 40 டிகிரி ரேஞ்சில் என்ன ஆயிரும், கூட ஆரம்பிச்சிடும். ஓகே, மெனி ஸ்டேஷன் குஜராத், இந்த குஜராத் நார்தன் மகாராஷ்டிரா இந்த ஏரியா, அப்புறம் ராஜஸ்தான் இங்கே, அப்புறமா நார்தன் மத்திய பிரதேஷ் இங்கே. ஸோ இந்த ஏரியா எல்லாமே ஹை டே டைம் அண்ட் லோ நைட் டைம். நம்ம டெல்லியெலாம் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த நார்தர்ன் சைடில் பார்த்தோன்னா நம்ம ஊரில் இங்கே 5 to 6 பொழுது இறங்குற டைமில் தேர் வில் நாட் பி ஹேப்பன் இன் சம்மர் சீசன். அங்கே 7 வரைக்கும் யூ ஹாவ் அ சன்லைட். 7 அப்புறமா சாயந்தரத்தில் இருக்குமா நைட்டில் இருக்குமா தெரியாது, 7 மேலே தான் யூ ஹாவ் அ வெரி லிட்டில் டைம் ஆஃப் நைட் டைம். அது மாதிரி மார்னிங் ஏர்லியராகவே 6 o'clock இல்லை 5 o'clock சன்ரைஸ் ஆயிரும். ஸோ 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 ஒரு 9 hours கூட அங்கே வந்துட்டு டோட்டலாக 12 hours இருக்க வேண்டிய அந்த நைட் டைம் 9 hours கூட இருக்காது. ஸோ யூ ஹாவ் அ வெரி லோ நைட் டைம் டெம்பரேச்சர் டூரிங் த சீசன். இந்த சீசனில் ரொம்ப கம்மியான நைட் சீசன் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கண்டிஷன் த விண்ட் ஃப்ளோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் இந்த அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். இப்போ தான் நம்ம பாயிண்ட்டில் வரோம். இப்போ என்னாச்சு, ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்கனவே வந்து வின்டர் கிளைமேட்டில் நான் என்ன சொன்னேன், இங்கே டெம்பரேச்சர் வந்து லோவாக இருக்குது, இங்கே டெம்பரேச்சர் ஹையாக இருந்தது, அதனால் இங்கே ப்ரெஷர் வந்துட்டு ஹையாக இருந்தது, இங்கே ப்ரெஷர் லோவாக இருந்தது. ஸோ ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் தான் எப்போயும் விண்ட் ஃப்ளோ ஆகும். ஹை ப்ரெஷர்லேருந்து இங்கே கீழே வந்துச்சு, திஸ் இஸ் வின்டர் சீசன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, ட்ராபிக் ஆஃப் கேன்சரில் சன் வந்ததுனால இங்கே டெம்பரேச்சர் ஹை ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் ஹை ஆனோன்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், லோ ஆகும். ஓகே, இங்கே டெம்பரேச்சர் இந்த ரெண்டு ஏரியாவுக்கும் டிஃப்ரென்ஸ் தான், இங்கே டெம்பரேச்சர் கொஞ்சம் லோவாக இருக்கும், ஸோ ப்ரெஷர் வந்து என்னதாக இருக்குது, ஹையாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போது பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் கண்டிஷன் த விண்ட் ஃப்ளோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன், சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ ப்ரெஷர் வந்து ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் இப்படி தானே ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போது சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் இன் த அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஓகே, தே பிரிங் பி மான்சூன் சவர் டு த வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் மீ. ஸோ மான்சூன் வந்து நம்ம ஜூன்லேருந்து தான் சொன்னோம் இல்லையா, ப்ரீ மான்சூன் எப்போ இருக்கும்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் கோஸ்டில் மேலேயே ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும், ஸோ மேலேயே உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ தெர் ஆர் ஃபியூ தண்டர் ஷவர்ஸ். இது வந்து போன தடவைக்கு முந்தின தடவை யூபிஎஸ்சி க்வெஷ்சன், மேங்கோ ஷவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மேங்கோ ஷவர்ஸு கேரளாவில் அண்ட் கர்நாடகாவில் இதெல்லாம் எந்த சீசனில் அக்வர் ஆகும்னு க்வெஷ்சன் கேட்டிருந்தாங்க. மேங்கோ சுகர், கல்பை சக்தி, இதை வந்து சம்மர் சீசனில் எது எது அக்வர் ஆகும்னு கேட்டிருந்தாங்க. மேங்கோ சுகர், கல்வை சக்தி, நோவெஸ்டர்ஸ் இதெல்லாமே எங்கே அக்வர் ஆகும், இதெல்லாமே அக்வர் ஆகுமா 1, 2, 3 ஆல் டு அபோவ் அப்படின்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்சஸில் ரெயின் ஃப்ளோ ஆகும்னு பார்த்தோம் வின்டர் சீசனில். வின்டர் சீசனில் வந்து எதுக்காக அப்படின்னா அந்த வீட் கிராப்காக. ஓகே, ஸோ இதே இது வந்துட்டு சம்மர் சீசனில் வந்து இந்த மேங்கோ ஷவர் அப்படின்ற வந்து மெதுவாக மழை பெய்யும். அது வந்து எதுக்குன்னா கேரளா அண்ட் கர்நாடகாவில் இந்த மேங்கோ ஷவர் வந்து உங்களுக்கு ரைப்பனிங் ஆஃப் மேங்கோஸ்க்காக வரும். அப்புறம் நார்வெஸ்டர் அண்ட் கல்பை சக்திஸ் ஆர் த லோக்கல் சிவியர் ஸ்ட்ராம்ஸ். இது வந்து லோக்கல் ஸ்ட்ராம்ஸ், வயலண்ட் தண்டர் ஸ்ட்ராம்ஸ் அசோசியேட்டட் வித் அ ஸ்ட்ராங் விண்ட் அண்ட் சாண்ட் ரெயின். ஓகே, இது வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்பேஷ பஞ்சாப் சைடு, இந்த கல்பை ஷக்கீஸ் இது எல்லாமே வெஸ்ட் பெங்கால் அண்ட் பஞ்சாப் சைடு இந்த மாதிரி இடத்துல வயலண்ட்டாக தண்டர் ஸ்டாமோட ஸ்ட்ராங் சாண்ட் ரெயின் பெய்யும். ஓகே, இதெல்லாம் நடக்கும். அண்ட் இட் அக்கர்ஸ் ஓவர் ஈஸ்டர்ன் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பீகார், வெஸ்ட் பெங்கால், ஆசாம் இந்த மாதிரி ஏரியாஸில் இது அக்வேர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பாருங்கள், திஸ் ஹை ப்ரெஷர் டு இங்கே லோ ப்ரெஷர், இப்போ தான் விண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, இதுதான் விண்டர் அண்ட் திஸ் இஸ் சம்மர் சீசன்
நீங்கள் வந்து ரெண்டு இம்பார்ட்டண்டான திங் நீங்கள் நினச்சிக்கணும், மேங்கோ ஷவர்ஸ் அண்ட் நார்வெஸ்டர்ஸ், இது ரெண்டு ரெண்டும் இம்பார்ட்டண்ட். ஓகே, இப்போ நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆர் ரெய்னி சீசன்ஸ்க்கு வரும். த ஆன்செட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன் டேக் பிளேஸ் நார்மலி ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி பை த ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன். ஸோ ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் ஜூனில் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆரம்பிக்குது. சவுத் வெஸ்ட் மான்சூன் தமிழ்நாடுக்கு இல்லை, இட் இஸ் மெயின்லி ஃபார் ஆல் ஓவர் இந்தியாக்காக. ஸோ அப்படி இருந்ததுன்னா இந்த டிப், நாட் திஸ் டிப், இந்த டிப், ஓகே, இந்த டிப்பில் ஆரிஜினேட் ஆகிடும். அதுக்கப்புறமா ஆன்சர் ஆஃப் சவுத் வெஸ்ட் நார்மலி டேக் ஓவர் த சதர்ன் டிப் ஆஃப் த கண்ட்ரி பை த வீக் ஆஃப் ஜூன், ஜூனில் ஆரம்பிச்சிடும். இட் அட்வான்ஸ் டு அ கொங்கன் கோஸ்டின், ஃபஸ்ட்டு எங்கே அக்வேர் ஆகும்னா கொங்கன் கோஸ்ட். இங்கே இது ஜூன் ஒன்னா, இது ஜூன் ரெண்டு, ஜூன் மூணு, ஜூன் நாலு, ஜூன் பதினஞ்சு, ஜூன் முப்பது, இப்படி தான் மழை பெய்ய ஆரம்பிக்கும். ஸோ சதர்ன் டிப்பில் ஆரம்பித்து மெது மெதுவாக மேலே போகும். இட் அட்வான்சஸ் அலாங் த கொங்கன் கோஸ்ட் இன் இயர்லி ஜூன், கொங்கன் கோஸ்ட் இந்த ஏரியாவில் வந்து இயர்லி ஜூனுக்கு என்ன ஆகிடும், அக்வேர் ஆகிடும். அண்ட் கவர்ஸ் த ஹோல் கண்ட்ரி பை 15th July. நான் சொன்னேன்ல ஜூன் ஒன்னில், ஜூன் ஒன்னில் ஆரம்பித்து 15th July எங்கே போயிடும், ஆல் ஓவர் இந்தியாவை கவர் பண்ணிடும். இட் இஸ் கிரேட்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை த குளோபல் ஃபினாமினா இஐ நைனோ. இஐ நைனோன்னு ஒரு பெரிய ஃபினாமினா இருக்குது. ஸோ அது எப்படின்னா ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இஐ நைனோ அண்ட் லேன் ஐனோ அப்படின்ற ஃபினாமினா இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து நம்ம பசிஃபிக் ஓஷனை பேஸ் பண்ணி தான் இஐ நைனோ எனக்குமே ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னா, திஸ் இஸ் யோர், இதை வந்து நம்ம சைனா, சைனா எடுத்துக்கணும், சைனா. நீங்கள் வந்துட்டு இந்த சைடு இந்தியா, இந்த ஏரியா, இது வந்து சவுதி அமெரிக்கா. ஸோ இங்கே நடுவில் தானே பசிபிக் ஓஷன் இருக்குது. ஸோ நம்ம இப்படி எடுத்துக்கிறோம், எப்பயுமே இது சவுத் ஆஃப்ரிக்கா, சவுத் அமெரிக்கா, இது சவுத் ஆஃப்ரிக்கா, அந்த இது இல்லை, நம்ம இந்த சைடு வந்துடும். சைனாலேருந்து ரவுண்டு ரொட்டேஷனில் கனெக்ட் பண்ணி சவுதி அரேபியாவில் வந்துடும். ஸோ இதுதான் பசிபிக் ஓஷனோட இது. ஸோ இதில் வந்துட்டு இஐ நைனோ அப்படின்றது வந்து ஒரு கிளைமேட்டிக் க்ரைட்டீரியா. இது வந்து 5 to 7 years ஒன்ஸ் செட் ஆகும். அப்படி செட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த ஃப்ளோயேஷன்ஸ் வந்து எப்படி ஆகும்னா, இங்கே வந்துட்டு லோ ப்ரெஷர், இங்கே வந்து லோ ப்ரெஷர் செட் ஆகும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பெரு அப்படின்ற ஒரு ரீஜன் இருக்கும். அந்த ரீஜன் வந்து என்ன ஆகும்னா, இட் இஸ் அ டெசர்டட் ரீஜன். அந்த டெசர்டட் ரீஜனில் மழை பொழியும். ஸோ டெசர்ட் ரீஜனில் மழை பொரியதுனால இங்கே வந்து வெரி லோ டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் இங்கே செட் ஆகும். அண்ட் வேரஸ் நம்ம இந்தியா இந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாமே எங்கள் டெம்பரேச்சர் வந்து வெரி ஹையாக இருக்கும் அண்ட் ப்ரெஷர் வந்து லோவாக இருக்கும். ஸோ இட் மேக் காசஸ் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன் இந்தியன் சைட், தட் இஸ் இன் ஏஷியன் சைட். அண்ட் இந்த சைடில் வந்து கம்மி பண்ணி இங்கெல்லாம் மழை பொழிய வைக்கும், இங்கே ட்ரை ஏரியாவாக மாற்றிடும். இந்த ஃபினாமினா வந்து 5 to 7 years ஒன்ஸ் வந்து செட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பெரிய சாப்டர், நான் சும்மா லைட்டாக சொல்லியிருக்கேன். ஏன் ஐனோ, லேன் ஐனோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த லேன் ஐனோ வந்து நம்மளுக்கு ஃபேவராக இருக்கும், மழை பொழியறதுக்கு காரணமாக இருக்கும் இந்தியன் சைனா சைடில். அண்ட் அந்த சவுதி அரேபியா, அமெரிக்கா சைடில் அந்த பெருடா செட் அந்த ஏரியாவில் வந்து வறட்சிக்கு காரணமாக இருக்கும். இப்போ ஏன் ஐனோ பொறுத்து தான் நம்மளுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் ஆல் ஓவர் த வேர்ல்டில் செட்டாக, நம்ம ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து ஏனேனும் சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்மளுக்கு மழை பொழியுது. ஸோ டெம்பரேச்சர் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இங்கே சொன்ன மாதிரி டெம்பரேச்சர் வந்து ஷார்ப்பாக என்னாகுது, சம்மருக்கு அப்புறமா ரைஸப் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ 40 degrees சம்மரில் இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 46 degrees வந்துருச்சுன்னா அது இந்தியா. த சடன் அப்ரோச் இப்போ என்ன பண்ணிடுது, ரொம்ப ஹை டெம்பரேச்சர்னால த சவுத் இந்தியா வித் அ லைட்னிங் அண்ட் தண்டர் பிரேக் அண்ட் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன். இப்போ வந்து மான்சூன் பர்ஸ்ட் ஆகிடுது. பர்ஸ்ட் ஆனோன்னா இட் லோவர் த டெம்பரேச்சர் ஆஃப் இந்தியா டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட். ஸோ மழை வந்து நேக்னே சொன்னேன், இது ஈக்குவேட்டார். இங்கே வந்துட்டு என்னது, சவுத் ஈஸ்ட் விண்டு ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது, ட்ரேட் விண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருந்தது. ஈக்குவேட்டாரை வந்து இது க்ராஸ் பண்ண உடனே இது எப்படி மாறிடுச்சுன்னா சவுத் வெஸ்ட்டாக மாறிடுச்சு. இப்போ இந்த சவுத் வெஸ்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, கொங்கன் கோஸ்ட்லாம் ரீச் ஆகி இங்கேருந்து என்ன பண்ணிடுது, கடல் தண்ணி எடுத்துகிட்டு போய் லேண்டை போய் இடித்து என்ன பொழியுது, மழை பொழியிறது உள்ளே பார்த்துட்ருக்கு. தட் இஸ் விண்ட், தட் இஸ் ரெய்னி சீசன் நடந்துட்டுருக்கு. த மான்சூன் விண்ட் ஸ்ட்ரைக் அகேன்ஸ்ட் த சதர்ன் டிப் ஆஃப் இந்தியன் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் கெட் டைவர்ட்டட் இன்டு த டூ பிரான்ச். இதுவும் இம்பார்ட்டண்டானதான். இந்த இடத்துக்கு வந்த உடனேயே இங்கே போய் இடிக்குது, இங்கே இடித்த உடனே இங்கே ஒரு பிரான்ச் ஆகவும் இங்கே ஒரு பிரான்ச் ஆகவும் ஃப்ளோ ஆகுது. இது வந்து அரேபியன் சீ பிரான்ச், இது வந்து பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்.
ஓகே இந்த ரெண்டு பிரான்ச்சாக பிரியுது. அரேபியன் சி பிரான்ச் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் கிவ் ஹெவி ரெயின்ஃபால் டு த வெஸ்டர்ன் கோஸ்ட். இந்த அரேபியன் சி பிரான்ச் என்ன பண்ணுதுன்னா இந்த ஏரியாவுக்கு மழையை நிறையா கொடுக்குது. அதே மாதிரி இங்கே சவுத் வெஸ்ட் மான்சூன் இங்கே இப்போ வந்து இப்போது மழை பொழிஞ்சதுக்கப்புறமா லீவர் சைட் விண்ட்வர்ட் சைடுன்னு சொல்லுவோம். ஸோ விண்ட்வர்ட் சைடில் எல்லாமே மழை நிறையா கொடுக்குது. அதாவது மழை மேகம் போய் இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ண உடனே இங்கே மழை ஹையாக கொடுத்துரும். அதே காத்து மழையெல்லாம் மாய்ஸ்சர் எல்லாம் பொழிஞ்சதுக்கப்புறம் இந்த சைடு போகும்போது அது ட்ரையாக போகுது. ட்ரையாக போகும்போது மழை ரொம்ப கம்மியாக இருக்கும், தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது டெசர்ட்டடாக மாறிடுது. ஸோ திஸ் இஸ் லீவர்ட், திஸ் இஸ் விண்ட்வர்ட் அண்ட் திஸ் இஸ் லீபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி மழையெல்லாம் இங்கே பொழிஞ்சதுக்கப்புறம் வெறும் இதாக இந்த சைடு வெறும் காற்றா போகும்போது இங்கே மழை இல்லாமல் இருக்குது. ஓகே ஸோ விண்ட்வர்ட் சைடில் வெஸ்டர்ன் காட்ஸில் நல்ல மழை பொழியும் இங்கே. அண்ட் அதர் பார்ட் விச் அட்வான்சஸ் டுவர்ட்ஸ் த நார்த் சப்ஸ்ட்ரக்டட் பை ஹிமாலயர் மவுண்டன். இப்படி மேலே போகும்போது அப்படியே மேலே போய் இந்த இடத்துல ஹிமாலயன் மவுண்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஹிமாலயன் மவுண்டனில் ஷெட் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லும் கேஞ்சஸ் டெல்டா ஃபுல்லும் மழை கொடுக்குது. ஓகே ஸோ ஆரவெளி மவுண்டன் இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இங்கே இடித்து இங்கே இடித்து இங்கே இடித்து போகுது. ஸோ இங்கே குஜராத்து. ஸோ திஸ் இஸ் ஆரவெளி மவுண்டன் ரேஞ்சு. இந்த இடத்துக்கு போகும்போது இட் இஸ் பேரலெல்லாம் போயிடுது, இடிக்க முடியாமல். இப்படி இடித்தா தானே மழை கொடுக்கும், இடிக்க முடியாமல் இட் இஸ் ஃப்ளோயிங் ஆஃப் பேரலல் டு ஆரவெளி மவுண்டன். அதனால் இந்த ஏரியா டெசர்ட்டாகவே இருக்குது. தட் இஸ் ராஜஸ்தான். த வின் ஃப்ரம் த வே ஆஃப் பெங்கால் மூவ் டு த நார்த் ஈஸ்ட். இங்கே வே ஆஃப் பெங்கால் என்ன பண்ணுதுன்னா இங்கே போயிட்டு இங்கே இடித்து திரும்பி ரிட்டர்ன் வரும். ஓகே இங்கே வந்து கார்கோ காசி ஜெயண்டியோ அப்படின்னு மூணு இருக்கும். இங்கே இடித்து இங்கே மழை கொடுக்கும். ஸோ அந்த மழை தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு மாயஸ்வரம். தட் இஸ் மெயின்லி மழை நிறையா கிடைக்கிற ஏரியா. த விண்ட் ட்ராவல் டுவர்ட்ஸ் த வெஸ்ட் விச் ரிசல்ட் இன் டிக்ரீஸ் இன் ரெயின்ஃபால் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். ஸோ மழை வந்து ஈஸ்ட் டு வெஸ்ட்டு குறையும். ஏன்னா இங்கே ஆரவெளி மழை தொடர் இருக்கிறதுனால ஈஸ்ட் டு வெஸ்ட்டு மழை குறையும். ஓகே ஓவரால் ரெயின்ஃபால் வந்து 75% வந்து இந்த மான்சூனில் தான் நம்மளுக்கு மழை பொழியுது. அண்ட் தமிழ்நாடு விச் இஸ் லொக்கேட்டட் இந்த லீவர்ட் சைட் நான் சொன்னேன் இல்லையா, அதனால மழை நம்மளுக்கு பொழியிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். ஸோ பார்த்தீங்கன்னா இது அரேபியன் சி பிரான்ச், இது அரேபியன் சி பிரான்ச். இப்படி நம்ம போகுது, மழை கொடுக்குது, அப்புறம் மேலே போகுது. இங்கே ஹிமாலயாஸ் இருக்குது. இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இங்கெல்லாம் ஹிமாலயாஸ். ஸோ இங்கே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இந்த ஏரியா ஃபுல்லும் மழை கொடுக்குது. இங்கே ஆரவெளி ஹில் ரேஞ்ச் இருக்குது, அதனால் இது பேரலாக போய் இந்த இடம் வந்து லீவர்ட் சைடாக மாறிடுது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இது இப்படி ஃப்ளோ ஆகி இது வந்து இட் இஸ் ஆல்சோ பேரல். தமிழ்நாடுக்கே மழை கிடைக்கலனா இது ஒன்று வந்து லீவர்ட் சைடில் இருக்குது அண்ட் ஃப்ளோயேஷன் ஆஃப் விண்டு வந்து பேரலெல்லாம் இருக்குது. ஓகே பேரலாக போய் இங்கே இடித்து இங்கே மழை கொடுக்குது. அப்புறம் இங்கே கார்கோ காசி ஜெயண்டியா இதில் இடித்து இங்கேயும் மழை பொழியுது. ஓகே நார்த் ஈஸ்ட் மான்சூன், இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூன் முடிஞ்சு மெது மெதுவாக அதை ரீட்ரீட் பண்ணி இப்படி போகிறது வந்து திரும்பி ரீட்ரீட் ஆகி கீழே வரும். மழை பொழிஞ்சு திரும்பி இப்படி மெதுவாக கீழே இறங்கும். ஜூன்லேருந்து மேலே ஏறினது திரும்பி என்ன பண்ணுவோன்னா இங்கேருந்து மெதுவாக ரீட்ரீட் ஆகி கீழே வரும். நார்த் இந்தியா பை த மந்த் ஆஃப் செப்டம்பர் சவுத் ஈஸ்ட் மான்சூன் ரிட்டர்ன் ஃப்ரம் இந்தியன் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் ப்ளோஸ் டுவர்ட்ஸ் பே ஆஃப் பெங்கால். ஸோ இப்போ எப்படி ஆகுதுன்னா இப்படி வர்றது, இப்படி போனது, இப்போ இப்படி மெதுவாக ரிட்டர்ன் வருது. ஸோ ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் இந்தியன் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் ஃப்ளோ டுவர் பே ஆஃப் பெங்கால். இப்படி வந்து பே ஆஃப் பெங்காலில் ஃப்ளோ ஆகுது. ஓகே ஃப்ளோ டுவர் இந்த கொரலிசஸ் ஃப்ளோ ஸ்னாக்னே சொன்னேன்ல, கொரலிசஸ் ஃபார் டிஃப்ளெக்ட் த வின் அண்ட் மேக் இட் டு ஃப்ளோ இன் நார்த் ஈஸ்ட். இது டிஃப்ளெக்ட் பண்ணி நீ நார்த் ஈஸ்ட்லேருந்து ஃப்ளோ ஆகு அப்படின்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுது, நார்த் ஈஸ்ட் விண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது. த சீசன் இஸ் அசோசியேட்டட் வித் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் விண்ட். இப்போ இதுதான் வந்து என்ன கொடுக்குது நம்ம தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் இந்த இடத்துக்கெலாம் மழையை கொடுக்குது. அக்கௌண்ட் ஃபார் 35% மெனி பார்ட் ஆஃப் தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் மழை பொழிவக்காமல் வந்து பண்ணும். இல்லை இந்த டைமில் தான் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் லாசஸ் ஆஃப் லைஃப், ஏன்னா நிறைய என்னாகும் தான் சைக்ளோன் செட் ஆகும். அதனால ஹெவி ரெயின்ஃபாலு ஸ்ட்ராங் விண்டு ஸ்ட்ராங் சர்ஜ் எல்லாம் இருக்கும். இந்த டே டெம்பரேச்சர் ஸ்டார்டட் ஃபாலோயிங் ஷார்ப்லி. இப்போ வந்து திரும்பி அடுத்த விண்டர் சீசனுக்கு போகிறதுனால மெது மெதுவாக ஸ்டார்டட் ஷார்ப்லி குறைய ஆரம்பிக்கும் ஆல் ஓவர் த கண்ட்ரி. இந்த மீன் டெம்பரேச்சர் ஓவர் த நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி ஷோ டிக்ளைன் ஃப்ரம் 38 degrees டு எவ்வளோனா 28 degrees இன் நவம்பர். அப்படி குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் ஸ்லோ ரீட்ரீட்மெண்ட். இப்படி ரீட்ரீட் ஆகி ரீட்ரீட் ஆகி ரீட்ரீட் ஆகி இங்கே வந்து பே ஆஃப் பெங்காலில் பொழியுது. ஸோ அப்படி பொழிஞ்சு இங்கே பார்த்தீங்கன்னா அரேபியன் சீயும் ரீட்ரீட் ஆகும், பட் தேர் இஸ் நோ லான்
லேண்ட் மாஸ் அதுக்கப்புறம் இப்போ இடிச்சு பொழியறதுக்கு இங்கே எதுவும் கிடையாது. வேணால் இந்த மொரிஷியஸில் வேணால் கொஞ்சம் மழை பொழியலாம். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ வே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரியே இருக்குது, அதனால் இங்கே வந்து ஷெட் ஆகி இங்கே மழை பெய்யும். ஓகே, ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெயின்ஃபால் அபவுட் இதுதான் ஆஃப் மான்சூன். ஸோ ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் ஆனுவல் டெம்பரேச்சர் இந்தியா இது கேட்கலாம். த ஆவரேஜ் ஆனுவல் ரெயின்ஃபால் இன் இந்தியா இட்ஸ் 118 சென்டிமீட்டர். அது வந்து 11% ஆஃப் ஏரியா இருக்கு. 200 சென்டிமீட்டர் ஆஃப் ஆனுவல் ரெயின்ஃபால். ஓகே, 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் வந்து 11%, 125-200 21%, 75-125 வந்து 37%, இது 24%, 35-75 இது 7%. ஓகே, ஸோ இப்போ வந்து வெஸ்டர்ன் கோஸ்ட்டு ஆசாம மேகாலயா திரிபுரா அதாவது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஏரியா தான் இந்த ஏரியா நிறையா 200 அபவ் வரும் வெஸ்டர்ன் கோஸ்ட். அதை மாதிரி நார்த் ஈஸ்டர்ன் ஏரியா இந்த ஏரியா. ஓகே, அது மாதிரி ஹோல் ஆஃப் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா வெஸ்டர்ன் சவுதர்ன் இதெல்லாமே வந்து மீடியமான மழை பொழியும். எக்ஸ்டெண்ட் அ நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடை தாண்டி மற்ற எல்லாத்துக்குமே ரிசர்வ் அ லோ ரெயின்ஃபால் ஆஃப் 100 சென்டிமீட்டர். மிச்சது இருக்கெல்லாம் 100 and 200 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாஸ்வரம், இது வந்துட்டு ஹையஸ்ட் ரெயின்ஃபால் 1141 சென்டிமீட்டர். நம்மளோட ஆவரேஜே 118 தான், இங்கே 1141 சென்டிமீட்டர் இந்த வேர்ல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து எங்கே இருக்குன்னா மேகாலயா. So that's all guys, monsoon paathaachu, let us crack TNPSC in our next videos paarenga. Use my code SRG10 to get us for 10% discount. Subscribe an academy and click bell button for the daily updates of an academy. Thank you guys.